இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்பா. கண்ணத்துல குடுத்தா அதோட நிப்பாட்டி வாயில நான் வந்து பல்லு வளர்க்கல பரவாயில்லையா சொல்லு. அவ்வளவுதான், அன்புக்கெல்லாம் ஒரு அளவுதான். சரி ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம், பேசிவிடு பேசிவிடு. நம்ம உஸ்லம்படியில இந்த பி கே முத்தியாதேவர் இருக்காருல, அந்த சிலைக்கு ஜீவோ பாஸ் பண்ணது யாரு? உங்க தலைவர் தான். எதே யோ மறக்கிறீங்களா? சரி, இப்ப இந்த ரீசெண்டா முத்துராமலிங்க தேவருக்கு அந்த வெள்ளியில கவசம் கொடுத்தாங்களே, அது யாரு? செருப்பு, எடு செருப்பு. அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அனுப்பியிருக்கோம், மறுபடியும் தேவையில்லாம ஊருக்குள்ள வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க. எந்த முதலமைச்சர் இருந்தாலும் அந்த இடத்துல ஜீவ பாஸ் பண்ணி தான் ஆகணும், முடியாதுன்னு சொல்லி இருப்பாரா? என்ன இதெல்லாம் ஒரு ஆளு, இவ்வளவு முட்டு குடுக்குற இந்த ஆளுக்கு இந்த ஆள் என்ன பண்ணா தெரியுமா? இங்கவா கேளு கேளு கேளு. இந்த தேர்தலுக்கு முன்னாடி தானே எப்போதும் வந்து இந்த கூட்டணிலாம் அறிவிப்பாங்க. ஆமா, எப்படி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அறிவிச்சா? அது ஒண்ணு இல்ல, அது சும்மா அந்த பூக்கட்சி பூக்கட்சி எங்கெல்லாம் வெளில போய் அவரை பத்தி எடுத்து பேசு எதிர்த்து பேசுன்னு கிளப்பி விட்டுற, நீ மட்டும் நைஸா போயிட்டு ஜகம் வாங்கிட்டு வரச்சாலும் திட்டிய. இல்ல இல்ல, அது நான் மட்டும் மாட்டக்கூடாது இல்ல, அதனால அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் நீ வந்து அதெல்லாம் இது மட்டும் இல்ல, இது மட்டும் இல்ல, இங்க வா. பொதுக்குழு செயற்குழு ரத்து பண்ண ஏன் கேளு 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 கேளு. பொதுக்குழு செயற்குழு ரத்து பண்ணி எதுக்குது? எதுக்கு ரத்து பண்ணா? அது ஒண்ணும் இல்ல, எல்லா மாவட்ட செயலாளரும் அவன் பக்கம் இருக்காங்க. நினைச்சிட்டியா? பாரு, எனக்கு தெரியல பார்க்கும்போது. தெரியலையே, யாரு யாரு தெரியலையா? தெரியலையே. நான் தாயா எம்ஜிஆர், கடப்பாடி உருவத்தில் வந்திருக்கேன். உள்ளுக்குள்ள எம்ஜிஆர் தான். ஆமா, நான் தான் தம்பி. கடப்பாடி உருவத்தில் நான் வந்திருக்கேன், எம்ஜிஆர் தான். அப்படியா? ஆமா, சூப்பர் தலைவர். அதனால நீ எல்லாத்தையும் இது பண்ணிக்காத, நீ கிளம்ப, நான் பார்த்துக்கிறேன். போயிட்டா போயிட்டா போயிட்டா. இவ்வளோ பொய் சொல்ல வேண்டியது இருக்கு அனுப்புறதுக்கு? என்ன தகுஞ்சு போய் நிக்கிற? என்ன இதெல்லாம் எப்படியா நம்ப வைக்கிற? நம்ப வைக்க எவ்வளவு போராடும் தெரியுமா? இவங்களை வச்சுலாம் ஓட்டுறது சும்மா கிடையாது, சரியா? அடுத்த வாரம் இன்னொரு பிட்டு வச்சிருக்கேன், வா பக்கத்துல வா. எடு செருப்பு, காரு வேற பையலே. நல்லா இருக்கடா, நல்லா டெக்கரேட் பண்ணிருக்காங்க. ஓட்டிருவோமா வண்டி? தலைவரே ரொம்ப நன்றி. தலைவரே ஊருக்கு ஏதோ பஸ் வந்து விட்டீங்க, ரொம்ப நன்றி தலைவரே. ஆமா, என்ன பண்றீங்க நீங்க? டிரைவர் சீட்ல உட்காந்துருக்கீங்க. ஏய், வண்டி ஓட்ட போறேன்டா, பசையை நான் தான் ஓட்ட போறேன், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? தலைவரே வேணாம், தலைவரே சொல்றத கேளுங்க. வந்தமா, பஸ்ஸை திறந்து விட்டோமா, மாலையை வாங்கினோமா, ஆர்த்தி எடுத்தோமா, போய்கிட்டே இருக்கணும். நமக்கு நிறைய வேலை இருக்கு, தேவையில்லாத வேலையை பார்க்காதீங்க, வாங்க. ஏய், என்ன நினைச்சிக்கிட்டு இருக்க நீ? என்ன சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கியா? நான் வேற மாறுறா? உனக்கு என்ன தெரியும்? பேசாமல் ஓரமாக வந்து வேடிக்கை மட்டும் பாரு. தலைவரே உங்களுக்கு எதுவும் தெரியாது, தயவு செஞ்சு கீழே இறங்குங்க. நீங்கள் சாதாரணம் நினச்சிக்கிட்டு இருக்கேன், நான் வேற மாதிரி. டாம் குரூஸ் தெரியுமா, ஹாலிவுட்டில்? ஆமாம். அவருக்கெல்லாம் நான் தானே ஸ்டண்ட்டு சொல்லி கொடுத்தது, ரேஸ் ஓட்ட சொல்லி கொடுத்தது நான் தான். ஃபாஸ்ட் அண்ட் ஃப்ரீஸு, ஆமாம், அதெல்லாம் எவ்வளோ ரேஸ் ஓட்டியிருக்கேன் தெரியுமா? சேசிங் பண்ணியிருக்கோம் நாங்களாம் கார் எடுத்துகிட்டு போயிட்டு. நீங்களா? ஆமாடா, எவ்வளோ நிறைய பண்ணியிருக்கேன். அந்த வலிமையெல்லாம் வந்துச்சு இடையில. வலிமை? ஆமாம், அஜித் படம் வலிமையெல்லாம் நம்ம தான் பண்ணது. என்னடா
எப்படி நல்லா போகுதா? எப்படி அண்ணன் எப்படி ஓட்டுறேன்? ஏ ஏ இழுக்குறா, இரு இரு திருப்பு, நான் திருப்புறேன். அறிவு கட்டத்தனமா பண்ணாத அவ்வளவு தூரம் படிச்சு படிச்சு சொன்னே கேட்டியா? உன்னையெல்லாம் வந்து சட்டமன்றமா ஆக்கி சரி விடு, அப்படி கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு அண்ணன், லைட்டா அந்த கீரை மட்டும். நம்ம பஸ் கண்டிஷன் எப்படி, ரோடு கண்டிஷன் எப்படின்னு எல்லாம் தெரியும்ல. எதுக்கு இறங்கி எதுக்கு இது? இப்ப அங்க பாரு, ஊரே சேர்ந்து புது பஸ் தூக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருப்பியா நீ? எல்லாம் யாருக்கும் அடிவது பண்ணலையே, பற்றச்சு எல்லாம். சரி சரி விடு, இதுல வேற பஸ் வேற தனியார் மயம் ஆக்க போற, அவங்களுக்கு கொடுக்க போறேன்னு என்ன பேச்சு போயா? தனியார் மயத்துக்கு நீ பேசுறப்ப தேவையெல்லாம் பேச, அதெல்லாம் நீ பேசவே கூடாது, ரொம்ப தப்பு அதெல்லாம். சரியா இருங்க தலைவரே, எல்லாம் பஸ் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு, நீங்க மட்டும் தூக்கி பிரைவேட்டை கொடுக்கிறீங்க. ஏற்கனவே சென்னையில் அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு, இது தூக்கிலேருந்து பிரைவேட்ல கொடுத்தீங்கன்னா இன்னும் டிராஃபிக் ஆகாதா? எவனா லூஸ் மாதிரி இப்படி யோசிப்பானா? போங்க தலைவரே, அதுவும் பிரைவேட்ல கொடுத்து, எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட் பஸ் விட்டா கூட பரவாயில்ல. ஏ நீ நினைக்கிற மாதிரி பிரைவேட்லாம் கொடுக்கறது இல்லை, கவர்மெண்ட் தான், நம்ம தான் நடத்த போறோம். என்ன ஆனா நீ பிரைவேட்ல கொடுக்க போறன்னு நீங்க? ஆமாம், பிரைவேட்டை கொடுப்போம், ஆனால் நம்ம தான் வச்சு நடத்துவோம். இல்லை புரியல தலைவரே, கரெக்டாக சொல்லுங்க, தெளிவாக சொல்லுங்க. இப்போ ரோடு வந்து நம்மளோடது சரியா, அதில் ஓடுற பஸ்ஸு பிரைவேட் ஓடுது, சரி, உள்ள டிரைவரு பிரைவேட் ஓடுது, கண்டக்டரு நம்ம ஆள் கவர்மெண்ட் இல்லை, எப்படி? இது வந்து பிரைவேட்டே இல்லை ஆனால் இருக்குது, பிரைவேட்டும் இருக்குது கவர்மெண்ட்டும் இருக்குது. என்ன தலைவரே ஒன்றுமே புரியல, மறுபடியும் சொல்லுங்க. இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன், புரியுற மாதிரி. இப்போ ரோடு இருக்குல்ல, ரோடு வந்து நம்மளோடது கவர்மெண்டோடது, அதில் ஓடுற பஸ்ஸு பிரைவேட் காரிங்க, அதில் வந்து அதில் ஓடுற டிரைவரு பிரைவேட் காரிங்க, கண்டக்டர் நம்ம ஆள், காசு டிக்கெட்டு கலெக்ஷன் அல்லணும் இல்லை, நம்ம கிட்ட தானே ஒரு கணக்கு, நம்ம தான் எடுப்போம் மொத்தமாக சேர்த்து. இதில் வந்து முதியவருக்கு அந்த பாஸு, அப்புறம் மகளிர் பாஸு, அப்புறம் திருநங்கைகளுக்கு இலவச பாஸ், இதெல்லாம் இருக்குமா? ஃப்ரீ பாஸ் எல்லாம் இருக்குமா? அதெல்லாம் இதெல்லாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் இப்போ எதுக்கு இப்போ அதை பற்றி பேசிக்கிட்டு, அதெல்லாம் பார்த்துக்கலாம், அதான் ஒயிட் பேர்டு விட்டுருக்கோம்ல ஃப்ரீயா, அதில் வந்து பார்த்துக்கலாம், இப்போ எதுக்கு எதுக்கு அது இந்த முடிவு? அதாவது உங்களை வந்து அப்படியும் பேசக்கூடாது, இப்படியும் பேசக்கூடாது, அப்படியும் பண்ணுவீங்க, இப்படியும் பண்ணுவீங்க, அப்படி ஒரு விட்டாலக்கடி வேலை பண்ணுறீங்க. நீ உருட்டு தலைவரே, நீ உருட்டு நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அப்படியா? தூக்கு தலைவர், தூக்கு கொஞ்சம் இரநூறுவா தரேன், அந்த பஸ் குழந்தை குழியே போட்டு